மண்டபடியெல்லாம் என்ன பார்க்க போறேன்னா, கிருஷ்ணா நம்ம எல்லாரோட ஃபேவரட் லார்ட் கிருஷ்ணா பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா அன்னோன் ஃபேக்ட்ஸா தெரிஞ்ச நிறைய விஷயங்களை இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ அதோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். அதை நம்மளோட ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேக்ட் இதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, கிருஷ்ணா வந்து இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க செல்லம்மா. என்ன தெரியுமா? வெண்ணெய் திருடன். ஏன்னா அவருக்கு வெண்ணெய், நெய், பால், பலகாரம், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி தேன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸு பலகாரம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் யார் வீட்லையாவது பானையெல்லாம் மேலே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, கிருஷ்ணா வந்துருவாரு அவர் எடுத்துருவார் உடச்சி. அதனால் தெரிஞ்சு ரொம்ப ஹைட்டில் எட்டாவது தூரத்தில் வந்து கட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படி தனித்தனமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு பலராமன் மித்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கட்டிட்டு வந்து அவங்கெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் டவர் மாதிரி ஏறியிருப்பாங்க. அவர் எல்லாருக்கும் மேலே கிருஷ்ணா வந்து ஏறி அந்த பானையை கலை வச்சு டப்புன்னு உடச்சி அந்த இதில் இருக்க வெண்ணெயெல்லாம் திருடிடுவார். நம்மளுக்கு கிருஷ்ணா பார்த்தா ஹே அப்படின்னு அழிக்கலாம் தோணாது. இந்த கிருஷ்ணா இன்னும் வெண்ணெய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல தான் தோணும். ஏன்னா அவ்வளோ அழகாக முகம் பூரா வெண்ணெய் அப்படி அப்பிட்டு வந்திருப்பார். அவ்வளோ அழகாக தான் அவர் வந்து திருடுவார். நீங்கள் வந்து திருடன் நினச்சிடாதீங்க, அவர் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான திருடன், வெண்ணெய் திருடன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அவரை செல்லமாக அழைக்கிறதுக்கு காரணம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அது செகண்ட் விஷயம் என்ன தெரியுமா? அவரோட பாடி கலர் என்னன்னு கேட்டால் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஒயிட் இல்லைன்னா சாண்டல் இந்த மாதிரி ஏதாவது தானே சொல்லுவோம். ஆனால் அவரோட உண்மையான கலர் என்ன தெரியுமா? கேட்காது. நம்மலாம் மழை பெய்யும் போது மேகம் என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலர் தான் சூழ்ந்துருக்கும் வானத்தை பூரா. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ மழை வரப்போது சீக்கிரம் வீட்டுக்குள்ளே ஓடிடணும் அப்படி தானே நினைப்போம். அந்த மேகம் கருமேகம் இருக்குல்ல, அந்த கலருக்கு பேர் கார்மேக கலர். அதுதான் அவர் பேரே கார்மேக கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட தோல் வந்து கருப்பு நிறத்தில் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதனால தான் கார்மேக கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துருக்காங்க. அந்த பாட்டையும் இந்த வீடியோ முடிஞ்சோடனே கேளுங்க, ரொம்பவே செம்மையான ஒரு பாட்டு. ஸோ வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, கிருஷ்ணர் ராசலீலை அப்படின்னு ஒரு மொமெண்ட் யாருக்காவது என்னன்னு தெரியுமா? ஓகே, உங்களுக்கு தெரியாதுன்னா நாங்களே சொல்கிறேன். என்ன தெரியுமா, இப்போது பௌர்ணமி நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு நைட் என்ன தெரியுமா நடக்கும்? கிருஷ்ணன் வந்து அழகாக புல்லாங்குழல் வாசிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறான். இதை பார்த்து அங்கே இருக்க தோட்டத்தில் இருக்க துளசி செடியில் என்ன நினைக்க தெரியுமா? கிருஷ்ணா நாங்களும் உங்கள் கூட டான்ஸ் ஆடாமல் போச்சு, என்னையும் டான்ஸ் பேசுறதுக்குரியான்னு எல்லாரும் துளசி செடிகள்லாம் கேட்போம் கிருஷ்ணா கிட்டே. இதை பார்த்த கிருஷ்ணா, ஓ நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடணுமா, சரி உங்களை நான் மனுஷ வேஷத்தில் கோபியர்களாக மாற்றுறேன்ட்டு அவருங்க துளசி செடி எல்லாத்தையும் கோபியர்களாக மாற்றி அவரு கூட டான்ஸ் ஆட வைப்பாரா. அந்த மொமெண்ட் செம்மையாக இருக்குமா. அதுக்கு பேர் தான் ராச லீலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து தேவர்கள் மேலோகத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட பொறாமல் வருமா, சே கிருஷ்ணர் எப்படி வாழ்றபடியா நம்மளும் போய் டான்ஸ் ஆடுவோம்ட்டு அவங்களும் கோபியர்களாக மாறு வேஷம் போட்டு கிருஷ்ணர் கூட டான்ஸ் ஆடுவாங்களாம். இதை பார்த்து சிவபெருமானே என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அவரும் மாறு வேஷம் போட்டு கோபியர்களாக வந்து கிருஷ்ணா கூட டான்ஸ் ஆடியிருக்காரு. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதே நான் ராச லீலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணா அவ்வளோ தூரத்துக்கு என்ஜாய் பண்ணுறாரு லைஃப்பை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் எல்லாம் உரியடி திருவிழா அப்படின்னு ஒரு திருவிழா பாங்க, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் என்னோட ஸ்கூல்லேயே வந்து அந்த திருவிழா ஃபங்க்ஷன் அப்போலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாலாம் வந்து வைப்பாங்க நடத்துவாங்க. அது என்ன போட்டின்னா, உயரத்தில் ஒரு பானையை கட்டி விட்டுருப்பாங்க, அது நம்ம கல் கட்டி விட்டுருவாங்களா, அது கல்லால் விட்டு அடிக்கணும். அந்த பானை உடஞ்சிருச்சுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு தான். ஏன் தெரியுமா, கிருஷ்ணர் பானை உடைச்சி தானே வெண்ணெய் எடுப்பார். அதே மாதிரி அதை கொண்டாடுற விதமாக தான் இந்த உரியடி திருவிழா அப்படின்ற ஒன்றே கொண்டாடுறாங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் போகலாம். ஓகே, கிருஷ்ணருக்கு மொத்தம் எத்தனை வயசு தெரியுமா, அதாவது மனைவிகள் எத்தனை வயசு தெரியுமா? கிட்டத்தட்ட 16108 மனைவிகள். வா, உலகத்தில் எவ்வளோ மனைவிகள் யாருக்கு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, அவங்களில் 8 மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் பட்ட மகாராணின்னு சொல்கிறாங்க. மித்த 16100 பேர் எங்கிட்டருந்து தான் வந்தாங்க, அவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு எப்படி மனைவியானவ அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நரகாசுரன் அப்படி ஒரு அசுரம் இருக்கான்னு தெரியுமா,
அவனை கொண்டு நம்ம இப்பெல்லாம் தீபாவளியே கொண்டாடுறோம். அந்த அசுரன் கொல்லும் போது 16,100 பெண்களை வந்து சிறை பிடிச்சு வச்சிருக்கான். அதை கிருஷ்ணர் வந்து கொன்று, நரகாசுரனை கொண்டு அந்த 16,100 பேரையும் அவங்க வீட்டுக்கே ஏற்றுக்கல. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் கிருஷ்ணா இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சரண் அடைச்சிட்டாங்க. இதை பார்த்து கிருஷ்ணர் என்னை நம்பி வந்த யாரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களோட மனைவி ஆக்கிட்டாரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு 16,108 மனைவிகள். கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஓகே, வாசுதேவா, அதுக்கப்புறம் குந்தி மகாராணி. இவங்க யார் தெரியுமா? குந்தி மகாராணி வந்து வாசுதேவருக்கு தங்கச்சி. ஸோ குந்தி மகாராணி கிருஷ்ணனுக்கு யாருன்னு இவ்வளோனால் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அவங்க தான் கிருஷ்ணரோட அத்தை. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பண்ணலாம். ஓகே, இவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்னென்ன தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரியாது, இருந்தாலும் நானே சொல்கிறேன். என்ன தெரியுமா? எல்லோ ரெட். அதாவது அவர் எல்லோ கலரில் சட்டையும் கீழே வந்து ரெட் கலர் டர்பைன் தோத்தி வந்து போட்டிருப்பார். அதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ். ஸோ நீங்களும் நாளைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் கிருஷ்ணர். ஓகே, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப ஸ்வீட் பலகாரங்கள், தேன், வெண்ணெய் இதெல்லாம் வச்சா கிருஷ்ணர் வந்து பயங்கர சந்தோஷம் அடைவார் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கிருஷ்ணரோட பிறந்த நாள். ஸோ வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கலாம். ஆல்ரைட், கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணருக்கு எத்தனை பேர் தெரியுமா? நம்ம 108 பேர்கள். அவருக்கு வந்து கிருஷ்ண அவதாரத்தில் மட்டுமே அவ்வளோ பேர் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் போகலாம். ஆல்ரைட், பிருந்தாவனத்தில் வாழ்ந்து அந்த நாட்கள் திரும்பி வராதோ அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்வி பண்ணாட்டா பார்த்துருப்பீங்க, என்ன இதை பண்ணியிருப்பீங்க. அப்போது அந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸ், ஏன் தெரியுமா? அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிருஷ்ணர் கூட வாழ்ந்த அந்த நாட்கள் திரும்பி வராதோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சந்தோஷமா, அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ரொட்டீன் என்ன தெரியுமா, அவர் வந்து தினம் மாடுகளை வந்து அந்த தோட்டத்தில் வந்து மேய விட்டு இவர் வந்து மரத்துக்கடியில் உட்காந்து புல்லை வாசிக்கும் போது எல்லா பறவைகள், மாடுகள், விலங்குகள் எல்லாமே அப்படியே மெய் மறந்து போய் அந்த இசையை கேட்க உட்காந்துருமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவரோட கிருஷ்ண புல்லாங்குழல். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் போகலாம். ஓகே, நம்மளோட கடைசி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மகாபாரத போரில் ஒரு சங்கு யூஸ் பண்ணியிருப்பார் தெரியுமா? அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கு. அது வந்து ரெண்டே தடவை தான் யூஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று வந்து மகாபாரத போர், அதாவது பாண்டவர்களுக்கும் எதிர்நாட்டினருக்கும் சண்டை ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை யூஸ் பண்ணார். இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் எப்போ யூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டவர்கள் வெற்றி அடைவாங்க தெரியுமா மகாபாரதத்தில், அது அப்போது வெற்றியை தெரிவிக்கிற விதமாக சங்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த சங்கு வந்து அவ்வளோ வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சங். இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வாங்க இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை போட மறக்காமல் பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேடம் அடுத்த வீடியோ நான் தந்திக்கலாமா? வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் பை பை, சீ யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை ஃப்ரெண்ட்ஸ்.